தேர் சில்ட்ரன் வெரி குட் மார்னிங் டு ஆல் டுடே வி வில் கண்டினியூ திஸ் லெசன் ஹைட்ரோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் லெசனில் நாம் நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்தியா வாட்டர் பாடிஸ் இந்தியாவில் உள்ள வாட்டர் பாடிஸ் முக்கியமான ஆறுகள் எந்த இடத்துல தொடங்கி எந்த இடத்துல முடிவடைந்து பாருங்கள் அதோடைய மேப் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேப் உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாமில் கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் வருவாங்க கேட்பாங்க ஸோ அதனால நீங்கள் இந்த மேப்பை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க Next is Sundar Soldra. We should be very careful about how we use the water. We have the choice to conserve water resources or pollute them further. Water pollution is a common phenomenon around us. The garbage that we throw in water bodies make them improve and not fit for use. This increases the scarcity of water for household use. In a solder of நாம் தண்ணியை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற முறையை தெரிஞ்சுக்கணும் கூடவே அதை எந்த மாதிரியான வகையில் நம்ம பொல்யூட் பண்ணுறோம் அசுத்தப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வாட்டர் பொல்யூஷன் இஸ் ஏ காமன் ஃபினோம் இன் அரவுண்ட் அஸ் நீர் அசுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து காமனாக இன்றைக்கு சமுதாயத்தில் நடைபெற ஒரு விஷயமாக மாறிப்போச்சு இந்த கார்பேஜ் தட் வீ த்ரோ இன் வாட்டர் பாடிஸ் மேக் தம் இம்ப்ரூவ் அண்ட் நாட் ஃபார் நாட் ஃபிட் ஃபார் யூஸ் என்ன சொல்கிறான் இந்த மாதிரியான குப்பைகள் கழிவுகள் திட நீர் கழிவாகட்டும் திடக்கழிவாகட்டும் திரவ கழிவாகட்டும் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் இந்த வாட்டர் பாடிஸ்ல கொட்டுறதுனால இந்த தண்ணியில் நம்ம பயன்படுத்துறதுக்கு வருகை இல்லாமல் போயிடுது யூஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத நீராக மாறிப்போகுது திஸ் இன்க்ரீஸஸ் த ஸ்கேர் சிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் ஹவுஸ் யூஸ் அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அன்றாட வீட்டு பயன்பாட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாமல் தண்ணி தட்டுப்பாட்டுக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு சொந்த இருக்கான் க்ளீன் ரிவரோட பிக்சர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பொல்யூட்டட் ரிவரோட பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டுத்துக்கும் உள்ள பாருங்க எவ்வளவு எவ்வளோ ஓடிட்டு இருக்கு க்ளீன் ரிவர் சுத்தமான ஆறு இப்படி தான் இருந்துச்சு மனுஷன் பண்ண வேலையினால அது எவ்வளவு கேவலமா மாறி போச்சு பாருங்க இஸ் இட் கரெக்ட் பொல்யூட் அவர் ரிவர்ஸ் இந்த மாதிரி ஆறுகள் எல்லாம் சுத்தப்படு அ வந்து சரியா அப்படின்னு யோசிங்க அப்படின்னு உங்கள ஒரு கொஷின் கேட்டுருக்காங்க வாட்டர் கிளாஸ்கிட்ட பாருங்கள் ஒரு டேங்கர் லாரியில் ஒருத்தர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுவும் சொட்டு சொட்டாக சொட்டுது டேப்லேருந்து அதை பிடிக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ மனுஷங்க பக்கெட்டை விட க்யூவில் நிற்கிறாங்க அப்போ தண்ணி அன்றாட தேவை பயன்பாட்டுக்கே தண்ணி தட்டுப்பாட்டுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் எஸ் வி ஃபேஸ் இட் ட்ரூ ராணி த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு ஃபேஸ் எ ஹியூஸ் வாட்டர் சீரீஸ் நம்ம தமிழ்நாடு முழுக்கவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வா தண்ணி தட்டுப்பாட்டுக்கு நிலவிட்டு தான் இருக்குது அப்படின்னு சுந்தர் சொல்கிறான் யூ ஆர் ரைட் வி ஷுட் ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் வித் ஸ்டெப்ஸ் டு யூஸ் வாட்டர் நாம வந்து திட்டம் போட்டு தான் தண்ணியே திட்டமிட்டு சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு ராணி சொல்றா சில்ட்ரன் யூ கேன் ஈஸிலி நீங்கள் வந்து ஈஸியாக இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தி நிறைய நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் வச்சுக்க முடியும் என்ன டேக் வாட்டர் இன் ஏ பக்கெட் ஃபார் பாத்திங் இன்ஸ்டீட் ஆஃப் ஷவர் நீங்கள் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா டேப்பை திறந்துவிட்டோ அல்லது ஷவரை திறந்துவிட்டோ அப்படியே நின்று குளிக்காமல் அந்த தண்ணியை பக்கெட்டில் குடிச்சிட்டு யூஸ் பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக தான் செலவழியும் ஆஃப்டர் வாஷிங் ரிசல்ட்ஸ் செக் இஃப் த டேப்ஸ் ஆர் க்ளோஸ்டு நம்ம பாத்திரங்கள் கழுவுறமோ அல்லது தண்ணியை யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு தண்ணி அதுலேருந்து கசியாமல் இருக்குதா நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் கேன் யூ ஹெல்ப் ராணி டு கம் அப் வித் மோர் ஸ்டெப்ஸ் இன்னும் ஏதாவது இருக்கா தண்ணியை சீக்கிரமாக பயன்படுத்துறதுக்குன்ற முறைகளை உங்களை யோசனை பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க நீங்களும் யோசிங்க திங்க் ஹவு கேன் வி சேவ் வாட்டர் நம்ம தண்ணியை எப்படி சீக்கிரமாக சேவ் பண்ணலாம் யோசிங்க அடுத்தது ராணி சொல்ற டு யூ நோ வாட்டர் சாரி சுந்தர் சொல்கிறான் ராணி டு யூ நூ நோ வாட்டர் மூவ்ஸ் ஆன் பிலோ அண்ட் ஆஃப் எர்த் ராணி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தண்ணி வந்து கண்டினியூஸா நூறு இடத்துல இருந்து நூறு இடத்துக்கு தான் இருக்கும் அது பூமிக்கு மேலேயா இருந்தாலும் சரி பூமிக்கு உள்ளேயா இருந்தாலும் சரி அப்படின்னு சுந்தர் ரியலி அப்படியா எப்படிறா அப்படின்னு ராணி கேட்குறான் சுந்தர் சொல்றான் தேர் இஸ் எ வாட்டர் சைக்கிள் தட் ஆக்கோஸ் கண்டினியூஸ்லி வாட்டர் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு லிக்யூட் லிக்யூட் டு கேஸ் அகைன் கேஸ் டு லிக்யூட் இன் திஸ் சைக்கிள் தண்ணி பார்த்தீங்கன்னா இருந்து லிக்யூட் அதாவது திடப்பொருள்லேருந்து திரவமாக மாறும் நெக்ஸ்ட்டு லிக்யூடு டு கேஸ் திட திரவ பொருள்லேருந்து வாயு பொருளாக மாறும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது வாயுலேருந்து திரவ நிலைக்கு மாறிடும் இதுக்கு பேர் தான் வாட்டர் சைக்கிள்னு பேர் அப்படின்னு சுந்தர் சொல்கிறான் த ஸ்டேஜ் இன்வால்வ்இன் ஏ கம்ப்ளீட் வாட்டர் சைக்கிள் ஆர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன் பாருங்க எவாப்ரேஷன் அதாவது ஆவியாதல் த ஹீட் எனர்ஜி ஆஃப் த சன் ஃபால்ஸ் ஆன் த வாட்டர் பாடிஸ் லைக் ஓஷன் சீஸ் லேக்ஸ் ரிவர்ஸ் எக்ஸட்ரா சூரிய ஒளியானது சூரிய கதிர்வீச்சானது இந்த வாட்டர் பாடிஸ் மேலே படும் பொழுது அது ஓசனாக இருக்கட்டும் சீயாக இருக்கட்டும் லேக்ஸாக இருக்கட்டும் ரிவர்ஸாக இருக்கட்டும் எங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அது மேலெல்லாம் சூரிய வெளிச்சம் படும் பொழுது இந்த வாட்டர் ஸ்லோலி ஓலி எவாபிரேட்ஸ் அண்ட்ஸ் இன் டு த ஏர் தண்ணி வந்து நீராவியா மாறி அப்படியே மெல்ல என்ன ஆகும் அப்படின்னா காற்றோட கலக்கும் மேல் எழும்பிடும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டூ கண்டன்சேஷன் ஆஸ் த வேப்பர் ரைஸ் ஹை கூலர் temperatures மேக் தம் டு கூல் டவுன் அண்ட் டேர்ன் பேக் இன் டு லிக்யூடு கண்டென்சேஷன் அப்படின்னா ஒடுக்கம் நீர் ஒடுக்கமாகுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நீர் ஆவி மேலே போகுது இல்லையா ஆவி ஆகிறது எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து கூலாகி நெருக்கமாகி திஸ் இஸ் கால் கண்டென்சேஷன் ஒரு மேகமாக மழை மேகமாக மாறும் வீடு மூவ் த லிக்யூட் அரவுண்ட் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கிளவுட்ஸ் மழை மேகமாக மாறி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து அப்படியே மிதந்துட்டு காற்றில் அதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன் பேர் நெக்ஸ்ட்டு ப்ரெசிபிட்டேஷன் அப்படின்னா மழை மேகமாக உருவாவதி மழையா மழையாக பொழியிறது வீண்டு மூமெண்ட் காஸ் த க்ளவுட்ஸ் பார்ட்டிகல்ஸ் டு குவாலிட்டி அதாவது இந்த மழை மேகங்களில் உருவானுச்சு இல்லையா அந்த மேகங்கள்லாம் ஒன்னோடு ஒன்று ஈர்க்கப்பட்டு ஒன்றா சேர்ந்து ஆகி அது கூலாகி அது வந்து குளிரூட்டப்படும் தி பிகம் ரைன் பியரிங் கிளவுட்ஸ் அண்ட் ஃபால் பேக் எர்த்ஸ் சர்ஃபேஸ் பை த ப்ராசஸ் ஆஸ் ேஷன் என்ன ஆகும் அந்த மாதிரி குளிரூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட மழை அழுத்தத்தின் காரணமாக குளிர் ஊட்டப்பட்டு அது மறுபடியும் நீரா மாறி மழையா பூமியினுடைய மேல்பரப்பை வந்து அடையுது அதுக்கு பேர் தான் அப்பான் த டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் இது ஒரு வேலை வந்து மழை துளியாவே விழலாம் இல்ல பனியாக கூட விழலாம் இல்லைனா ஹெல் ஹெயில்னா ஆலங்கட்டி மழை பனி கட்டி கட்டிக்கட்டியா விழுவில்லையே அந்த மாதிரி கூட விழலாம் எதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தகுந்த வெப்பநிலைக்கு தகவல் தகுந்த அது வந்து மாறி பூமியை வந்து அடையும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரே ப்ரெசிபிட்டேஷன்ற இதில் நடக்கிறது ஸ்டேஜ் மூணு அது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் நாலு ஃபோர் ரன் ஆஃப் அண்டு இன்ஃபில்ட்ரேஷன் அப்படியே நீர் ஓடி அப்படி ஃபில்டர் ஆகிறது இந்த இது மறுபடியும் பூமிக்குள்ளே போகும் இந்த வாட்டர் எய்த ரன்ஸ் ஆஃப் இன்டு ஓஷன்ஸ் ரிவர்ஸ் அண்ட் அரவுண்ட் கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஆர் இஸ் அப்சர்வ்ட் இன்ட்டு த சாயில் தி சைக்கிள் கண்டினியூஸ் மறுபடியும் இது என்ன ஆகும் மழை வந்து எங்கெல்லாம் பொழுதும் மறுபடியும் பெருங்கடலில் போய் சேரும் ஆறாக ஓடும் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி உழுதோ அந்தந்த இடத்துல மறுபடியும் நீர் தேங்கி நிற்கும் மறுபடியும் வெயில் அடிக்கும் மறுபடியும் அதை வாப்ரேட் ஆகும் இதே மாதிரி ம சுற்றி சுற்றி வர்றதுக்கு பேர் தான் வாட்டர் சைக்கிள்னு பேர் அப்படின்னு சொல்லி இந்த ஹைட்ரோஸ்பியரில் தானே முடிச்சு இருக்காங்க க்ரோசரி பாருங்க கொலைட் அப்படின்னா க்ராஷ்னு அர்த்தம் ஃபுல்லோ மென்னென் அப்படின்னா ரிமார்க்கபுள் சுச்சுவேஷன் அர்த்தம் ஸ்கேசிட்டி அப்படின்னா ஷார்ட்டேஜ் பத்தாக்குறை அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற க்ரோசரியும் கொடுத்துருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசன்குள்ளே கிளாஸ் ஒர்க் எல்லாம் பார்க்கலாம் ஓகே